பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல்ல கரூர் பாராளுமன்ற தொகுதிக்கே சென்று நேரடியாக கள ஆய்வு செய்த நம்மளுடைய எஸ்எஸ்என் சர்வே திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவருடைய கள ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த ஆய்வறிக்கையில எந்தெந்த சமூகத்திற்கு அங்கே எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு, யாரு யார் எந்த கட்சிக்கு அதிகபட்சமான வாக்குகளை செலுத்துறாங்க இப்படின்ட்டு பல்வேறு விஷயங்களை அவருடைய ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுடைய அரசுக்கு பிறகு அங்கே திமுகவினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு எப்படி இருக்கு, திமுகவினுடைய சரிவு இருக்கா இல்லைனா அப்படியே மெயின்டைன் இருக்கா அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அந்த ஒரு காணொலி உங்களுக்காக. கரூர் முதல் பாகத்தை, அதாவது கிராமங்களின் கட்சிகளின் நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதனை பற்றி நாம் பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த பக்கம் மூணு சட்டமன்றம் தான் எடுத்தோம். போனது 5 மாதம் முன்னாடி அந்த பக்கம் இருந்த 3 சட்டமன்றம், இப்போ இந்த பக்கம் வேடசந்தூர், மணப்பாறை, விராலிமலை, இந்த 3 சட்டமன்றங்கள் தான் இந்த தடவை நாம் எடுத்துக்கொண்டோம். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொண்ட கிராமங்கள் அய்யலூர், தங்கம்பால்பட்டி, வேலாயுதம்பாளையம், ராஜாலிப்பட்டி, தோகைமலை, கல்பட்டி, நடுப்பட்டி, இழுப்பூர், அன்னவாசல், காலடிப்பட்டி, மலைக்குடிப்பட்டி ஆகிய ஏறக்குறைய 11 கிராமங்கள் நமக்கு இந்த ஆய்வில் எடுத்துக்கொள்ள முடிந்தது. இந்த 11 கிராமங்களில் கட்சி, சின்ன கட்சிகளுடைய இருப்பு நிலை எவ்வாறு இருந்தது என்று பார்ப்போம். இந்த 11 கிராமங்களில் பிஜேபி கட்சி 10 ஊர்களில் இருக்கிறது, ஒரு ஊரில் கட்சி இல்லை. ஏன்னா நாம் தமிழர் 9 ஊர்களில் இருக்கிறது, 2 ஊர்களில் இல்லை. தேமுதிக 11 ஊர்லையும் இருக்கு. காங்கிரஸ் 9 ஊர்களில் இருக்கு. விடுதலை சிறுத்தை கட்சி 5 ஊர்களில் இருக்கிறது. டிடிஓபிஎஸ்ஸும் 7 ஊரில் இருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் 9 ஊரில் இருக்கிறது. பாமக 1 ஊரில் இருக்கிறது. மதிமுகவும் பேரளவில் 3 ஊரில் இருக்கிறது. சரி, இது வந்து கட்சிகள் இந்த எத்தனை ஊர்களில் இருக்கின்றன என்பது. இதற்கடுத்து சிறு கட்சிகள் அந்த கிராமங்களில் 3வது இடத்தில், என்ன பெரிய கட்சிக்கு அடுத்து ஏதாவது 3வது இடத்துல யார் பொசிஷன் பண்ணியிருக்காங்கன்னா பிஜேபி 3 இடங்களில் 3வது இடத்தில் இருக்குது. இந்த 11 ஊரில் நாம் தமிழர் 2 ஊரில் 3வது இடத்தில் இருக்கு. தேமுதிக 4 ஊர்களில் 3வது இடத்தில் இருக்கிறது. காங்கிரஸ் 2 ஊரில் 3வது இடம். கம்யூனிஸ்டும் 1 ஊரில் 3வது இடத்தில் இருக்கிறது. இது இந்த நிலை. பிறகு 4வது இட பொசிஷன் பார்த்தா பிஜேபி 3 ஊரில் 4வது இடம், தேமுதிக 4 ஊரில் 4வது இடம், காங்கிரஸ் 1 ஊரில் 4வது இடம், டிடிஓபிஎஸ் 1 ஊரில் 4வது இடம், கம்யூனிஸ்ட் கட்சி 1 ஊரில் 4வது இடம். 5வது பொசிஷன் பார்த்தா பிஜேபி 1 ஊரில் 5வது இடம், நாம் தமிழர் 2 ஊரில் 5வது இடம், காங்கிரஸ் 4 ஊரில் 5வது இடம், டிடிவி 1 ஊரில் 5வது இடம், கம்யூனிஸ்ட் 2 ஊர்களில் 5வது இடத்தில் உள்ளது. இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கிராமங்களில் பரவாயில்லாம இருக்கு. ஏன்னா 6வது இடம் பார்த்தீங்கன்னா பிஜேபி 2 ஊர்லேயும், நாம் தமிழர் 2 ஊர்களில், தேமுதிக 1 ஊரில், விசிகா 1 ஊரில், கம்யூனிஸ்ட் 2 ஊரில், மதிமுக 1 ஊர். இந்த மாதிரி 6வது பொசிஷனில் இந்த மாதிரி கட்சிகள் இருந்தன. ஆக கிராமங்களில் இருப்பையும் அதன் பல நிலையையும் நாம் பார்ப்போம். சரி, இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில், இந்த கிராமங்களில் இப்போ எடுத்த கிராமங்களில் நம்ம எடுத்த சாம்பிள்களில் இந்த சிறு கட்சிகளுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தா பாஜகவுக்கு 8 சாம்பிள்கள் வந்திருக்கு, நாம் தமிழருக்கு 9 சாம்பிள் வருது, தேமுதிகவுக்கு 14 சாம்பிள் வருது, டிடிஓபிஎஸ் 1 சாம்பிள் தான், கம்யூனிஸ்ட்டுக்கு 2 சாம்பிள், விசிகாவுக்கு 2 சாம்பிள், காங்கிரஸ் கட்சிக்கு 11 சாம்பிள் வந்தது. இந்த பகுதி கிராமங்களில் காங்கிரஸ் கட்சி ஓரளவு, தேமுதிக 14, அதுக்கு அடுத்த இடத்துல காங்கிரஸ் கட்சி தான் 11 சாம்பிள் வந்திருக்கு. ஏன்னா இடத்துல பாஜக நாம் தமிழர் ஈக்குவலான சாம்பிளில் தான் இந்த கிராமங்களில் வந்திருக்கு. இதுதான் இந்த கிடைச்ச சாம்பிள்ஸ், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு. சரி, இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஜாதிகளின் பின்னணி நாம் தமிழருக்கும் தேமுதிகவுக்கும் எப்படின்னு பார்த்தோம்னா, நாம் தமிழருக்கு வாக்களித்த 9 பேரில் எஸ்சி என சொல்லி கொண்டவர் 5 பேர், முஸ்லீம்கள் 2 பேர் வாக்களித்திருக்கிற, இதை நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கவுண்டரில் 1, முத்தரையரில் 1, இப்படி
அஞ்சு பேர் எஸ்சி, நான்கு பேர் பிற சமூகங்கள். பிறகு பார்த்தீங்கன்னா தேமுதிகவில் 14 வாக்குகள் விழுந்திருக்கு. அந்த 14 வாக்குகளில் நாயுடு நாயக்கர் இந்த பிரிவிலிருந்து மட்டும் 9 வாக்குகள் வருகிறது. எஸ்சியிலிருந்து ஒரு வாக்கு, பிறகு பண்டாரம் சொல்லி ஒரு வாக்கு, செட்டியாருன்னு ஒரு வாக்கு, கவுண்டரில் ஒரு வாக்கு, யாதவரில் ஒரு வாக்கு. இந்த மாதிரி 14 வாக்கு, இதில் 9 வாக்கு நாயுடு நாயக்கிறதுலேருந்து மட்டும் வந்துடுது தேமுதிக அவருக்கு. இதுதான் சமூக பின்னணியை அந்த ரெண்டு கட்சிகளுக்கு வளர்க்கறது. சரி, இது தவிர இந்த எடுக்கப்பட்ட பகுதிகளில் பெரிய கட்சிகள் தங்கள் வாக்குகளை இழக்கின்றனவா என்றால், ஆம், திமுக 9 வாக்கை இழக்குது. அந்த இழக்கக்கூடிய 9 வாக்கு யாருக்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுக 1 வாக்கை பெறுது, நாம் தமிழர் 2 வாக்குகளை பெறுகிறது, பிஜேபி 1 வாக்கை பெறுகிறது, தேமுதிக 5 வாக்கை பெறுகிறது. திமுக இழக்கிற 9 வாக்கில் 5 வாக்கை வந்து தேமுதிக பெறுது. அதே போல் அதிமுக வாக்கு இழக்குதான்னா, ஆம், 5 வாக்குகளை அதிமுக இழக்கிறது. ஏன்னா அந்த அதிமுக இழக்கிற வாக்கு எங்கே போகுதுன்னா, திமுக 1 வாக்கை வாங்குது, நாம் தமிழர் 1 வாக்கை வாங்குது, பிஜேபி 1 வாக்கை வாங்குது, தேமுதிக 2 வாக்கை வாங்குது. அங்கேயும் அதிமுககிட்டையும் அவங்க தான் மற்றவங்கள விட 1 வாக்கு கூடுதலாக வாங்குறாங்க. இதுதான் வந்து இரண்டு கட்சிகளும் இழக்கக்கூடிய வாக்குகள். சரி, இதில் மொத்த நெட் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து 9 இழக்குது, 1 பெறுது, அப்போ -8. அதிமுக வந்து 5 இழக்குது, 1.5 பெறுகிறது, அப்போ -4. இதுதான் வந்து அந்த ரெண்டு கட்சி இழக்கக்கூடிய நிலை. பிஜேபி எவ்வளோ கெயின் ஆகுதுன்னா, 2 வாக்குகளை இந்த பிறரிடமிருந்து கெயின் பண்ணுது. நாம் தமிழர் 3 வாக்குகளை இந்த இருவரிடமிருந்து புதிதாக பெறுகிறது. தேமுதிகவோ பிறரிடமிருந்து 7 வாக்குகளை புதிதாக பெறுகிறது கிராமங்களில். இதுதான் இந்த வாக்கு டிரான்ஸ்ஃபருங்கிற இந்த நிலை. இதில் நீங்கள் இந்த தேமுதிகவுக்கு போட்டதில் நீங்கள் ஏற்கனவே பழைய முன்னாடி போட்ட ஆதரவாளரா, இல்லை இது வரைக்கும் போடாத நபர்களா என்ற ஒரு கேள்வியை வச்சுருந்தோம் இல்லையா, அதற்கு இந்த 14 வாக்கில் 4 வாக்குகள் இல்லை நாங்கள் இது வரைக்கும் தேமுதிக போட்டதில்லை, இந்த தேர்தலில் தான் தேமுதிகவுக்கு போட போகிறோம் என்கிற பதிலை கொடுத்துள்ளார்கள். இதில் பார்த்தீங்கன்னா, அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரிய இனங்களாக இருக்கிற எல்லாமே கட்சிகளின் ஆதரவு நிலை எந்த மாதிரி வச்சிருக்குன்னு பார்க்கலாம். குறிப்பாக கவுண்டர், கவுண்டர்னால் அதுதான் முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு. கவுண்டரில் கொங்கு வேளாளர் அளவாக தான் இருக்காங்க, பிற கவுண்டர்கள் தான் நிறையா இருக்காங்க. இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக கவுண்டர்னு எடுத்து பார்த்துருக்கோம். பார்த்ததில் உங்களுக்கு திமுக 25% வாக்கும், அதிமுக 40% வாக்கும், பாரதிய ஜனதா கட்சி 21% வாக்கும், தேமுதிக 8% வாக்கும், நாம் தமிழர் 3% வாக்கும், காங்கிரஸ் 3% வாக்கும் பெறுகின்றன. இது அனைத்து கவுண்டர்களுடைய நிலை. அடுத்து நம்ம ஒட்டுமொத்த எஸ்சி சமூகம் எல்லாம் 3 உள்ளடக்கியது, அதை பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு 18%, அதே சமயம் அதிமுக 30% வாக்கையும், பிஜேபி 8% வாக்கையும், தேமுதிக 9% வாக்கையும், நாம் தமிழர் கட்சி 20% வாக்கையும், திமுக கூட கொஞ்சம் கூடுதலாக நாம் தமிழர் இந்த எஸ்சி பிரிவில் பெறுகிறது. காங்கிரஸ் 5% வாக்கும், விசிகா 10%, நாயுடு நாயக்கர் பிரிவு. இந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா திமுக 16% வாக்கையும், அதிமுக 24% வாக்கையும், பாரதிய ஜனதா கட்சி 10% வாக்கையும், தேமுதிக 26%. மற்ற இடங்கள் மாதிரி 35-40, வடமேற்குலாம் 60-65 வாங்கினாங்க, இந்த ஏரியாவில் அப்படி வரல. நாயுடு நாகரில் தேமுதிகவுக்கு 26% வாக்கு தான் விழுது. அதே சமயம் நாம் தமிழருக்கும் 2%, காங்கிரஸ் 12%, டிடிவி 2%, கம்யூனிஸ்ட் 8%. நாயக்கரில் இந்த ஏரியாவில் கம்யூனிஸ்டில் கணிசமாக இருக்காங்க, அதனால 8% வாக்கை கம்யூனிஸ்ட்டும் பெறுகிறது. சரி, அடுத்து முக்குளத்தோர் பிரிவு எப்படி அதான் வந்தது, சேர்வை பிகே எம்ஆர் இந்த 3 சாம்பிள் விதமாக வந்தது. திமுக 11, அதிமுக 20,
பிஜேபி 2, தேமுதிகவுக்கு எதுவும் வரலை, நாம் தமிழர் 1 வந்திருக்கு, காங்கிரஸ் எதுவும் வரலை, டிடிவிக்கு 4 ஓட்டு சாம்பில் வந்திருக்கு. இது வந்து ஓட்டு 38 ஓட்டு எப்படி பிரிஞ்சிருக்குன்னா, அதிமுக தான் 20 ஓட்டை வாங்கியிருக்கு, 38 சரி பாதி வாங்கியிருக்கு, அடுத்து திமுக. அதே சமயம் டிடிவியால், வெறும் டிடிவி ஓபிஎஸ்ஸால் 38 ஓட்டை தான் வாங்க முடிஞ்சிருக்கு. இதுதான் கலர் நிலவரம். ரைட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா இது முத்தரையர், அம்பலம், மூப்பர், முத்துராஜாவும் கொஞ்சம் வந்தது. என்ன இதெல்லாம் ஒரு குடும்பமாக வச்சே மொத்தத்துக்கு தொகுத்து பார்த்துட்டோம். பார்க்குறப்ப திமுக 32%, அதிமுகவும் அதே 32%, பாரதிய ஜனதா கட்சி 8%, தேமுதிக 8%, நாம் தமிழர் 4%, காங்கிரஸ் 8%, கம்யூனிஸ்ட் கட்சியும் 8%. இந்த பிரிவில் எல்லாரும் 4 கட்சி 8% வாங்குறாங்க. இந்த பிரிவில் பிள்ளை முதலியார் இந்த பிரிவு, இந்த பிரிவில் திமுக வழக்கம் போல 41% இந்த பிரிவில் திமுக பெறுகிறது. அதிமுக 17% வாக்கையும், பிஜேபி அதை கொஞ்சம் பெட்டராக 21% வாக்கையும், தேமுதிக 7% வாக்கையும், நாம் தமிழர் 4% வாக்கையும், காங்கிரஸ் கட்சி 10% வாக்கையும் பெறுகின்றனர். இது வந்து பிள்ளை முதலியார் இனங்களில். அடுத்து அனைத்து செட்டியாரை பிரித்து பார்க்குறப்ப என்ன கிடைக்குதுன்னா, திமுகவுக்கு 20%, அதிமுகவுக்கு 33%, பாஜக வந்து 20%, தேமுதிக 13% நாம் தமிழர் 7%, காங்கிரஸும் 7% அனைத்து செட்டியாரில் பெறுகின்றனர். சரி, அடுத்து நாடார் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா, திமுகவே வலுவாக 50% பெற்றுக்கொள்கிறது. இரண்டாவது அதிமுக ஒரு சாமியும் கூட வரல நாடாரில் இந்த பகுதியில். பிஜேபி 28%, தேமுதிக 7%, காங்கிரஸ் 15% இவ்வாறு பெற்றுக்கொள்கின்றன. அடுத்து முஸ்லீம் கிறிஸ்தவர், இந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்குன்னு 50% தான் சொல்கிறாங்க, ஆனால் அதன் கூட்டணி கட்சியான காங்கிரஸுக்கு 40% சொல்கிறாங்க. சீமானும் 10% வாங்கிக்கிறாரு. பெரிய ஊர்கள், பேரூராட்சி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஊர்களான அய்யலூர், வடமதுரை, வையம்பட்டி, இந்த 3 பெரிய ஊர்களில் எடுக்கப்பட்ட சாம்பிள்களை பார்க்கலாம். இந்த 3 பெரிய ஊரில் எடுக்கப்பட்ட சாம்பிள்களில் எப்படி வந்திருக்குன்னா, தேமுதிகவுக்கு 12%, நாம் தமிழருக்கு 6%, கம்யூனிஸ்டுக்கு 4%, காங்கிரஸுக்கு 12%. ஏறக்குறைய தேமுதிக 12 வந்திருக்கு, காங்கிரஸும் 12 வந்திருக்கு. ஏன்னா பொதுவாக இந்த கரூர் தொகுதி இந்த பகுதியில் காங்கிரஸ் ஓரளவு கணிசமாக நல்லா இருக்குது கிராமங்களில். விசிகா 2%, ஓபிஎஸ் டிடிவிக்கு 1% கிடைத்துள்ளன. இதுதான் வந்து இந்த சிறு கட்சிகளுக்கு கிடைச்சது. அந்த கிடைச்சதில் நான் எப்பயும் போல் நாம் தமிழர் தேமுதிக மட்டும் என்ன பேக்கிங் கம்யூனிட்டியை பார்த்துருவோம். நாம் தமிழர் 6 பெற்றிருக்கு இல்லையா, அதில் எஸ்சின்னு சொன்னவங்க 3, பல்லர்னு சொன்னவங்க 1, பறையர்னு சொன்னவங்க 1, ஒருத்தர் ஜாதியை சொல்லலை. இப்படி 6. தேமுதிகவுக்கு 12 ஆதரவு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதில் நாயக்கர் 4, எஸ்சி 2, நாடார் 1, அம்பலம் 1, கவுண்டரில் 3 வந்திருக்கு இந்த பகுதியில், பிள்ளை 1. இந்த மாதிரி 12 தேமுதிக பெற்றிருக்கிறது. அதே சமயம் இந்த 3 பெரிய ஊர்லேயும் நம்ம சாம்பிள் 100 மேலே எடுத்திருக்கோம் இல்லையா, இதில் எவ்வளவு வாக்குகளை, ஆமாம் அதிகமாகவே எடுத்திருக்கோம், அதில் எவ்வளவு வாக்குகளை திமுக இழக்குதுன்னா 34 இழக்குது. அதில் ஏடிஎம்கே 11 ஓட்டை வாங்கிடுது. அப்போ கடுமையான அதிருப்தி, அப்படியே நேர் எதிர்கட்சி ஏடிஎம்கேவுக்கு ஜம்ப் ஆகுறாங்க 11. நாம் தமிழர் 3 தான் பெறுது, பிஜேபியும் 17 ஓட்டை பெறுது, தேமுதிக 3 இந்த 34 3 தேமுதிக பெறுது. ஆனால் ஏடிஎம்கே வெறும் 7 ஓட்டை தான் இழக்குது. அந்த 7 1 ஓட்டு திமுகவுக்கு போகுது, பிஜேபிக்கு 6 ஓட்டு போகுது. இந்த 2 கட்சி தான், 7 திமுக 1 போகுது, பிஜேபிக்கு தான் 6,
ஆக இதில் அதிகமான கெய்னர் இதுதான். மக்கள் நீதி மையம் 21 போட்ட ஒரு ஓட்டு இந்த தடவை தேமுதிக போட போகிறன்னு பதில் கொடுத்துருக்காரு. இது ஒரு இது. அப்போ மொத்தத்துக்கு நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா திமுக வந்து -33 ஓட்டு, அண்ணாதிமுக வந்து ஏன்னா -7 பிளஸ் 11 வாங்கிறது இல்லையா, அப்போ அண்ணாதிமுக கெயின் 4 ஓட்டு பிளஸ் அண்ணாதிமுக இந்த டேனில். பிஜேபி தான் பிளஸ் 23 வாக்குகள், மிக அதிகபட்சமாக இந்த பெரிய கட்சி இலக்கு வாக்க பிஜேபி தான் 23 வாக்குகளை பெறுது. நாம் தமிழர் வந்து 3 வாக்கை புதியதாக பெறுகிறது. தேமுதிக 4 வாக்குகளை புதியதாக பெறுகிறது. நீங்க ஏற்கனவே தேமுதிக ஆதரவாக இருந்துட்டு திரும்பி வர்றீங்களா, இல்லை இது வரைக்கும் தேமுதிக போடாதாளான்னு கேட்குறோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா 4 ஓட்டு நாங்கள் இது வரைக்கும் தேமுதிக போடலை, இப்போ தான் போட போகிறோன்னு 4 ஓட்டு வர்றாங்க. அப்போ அவங்க சாம்பிள் மொத்தம் 12 இல்லை 4 3 ஒரு பங்கு ஓட்டு இது வரைக்கும் போடாதவங்க, அந்த 8 பேர் ஏற்கனவே போட்டுக்கிட்டு இருந்தவங்க இந்த 4 பேர் போடாதவங்க வர்றாங்க. இதுதான் ஒரு இது. கரூர் பாராளுமன்றத்தின் இறுதி நிலை ஒவ்வொன்றும் எவ்வாறு இருக்கிறது, முடிவுகள் எவ்வாறாக, வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பதனை பற்றி பார்க்கலாம். முதலில் அந்த விராலிமலையில் எடுத்த அந்த டவுனில் எடுத்ததில் என்ன ரிசல்ட்டுனா சிறு கட்சிகளுக்கு வந்தது பவன சாம்பிள் 50 தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் 4 சாம்பிளும், தேமுதிகவுக்கு 2 சாம்பிளும், காங்கிரஸுக்கும் 4 சாம்பிள், விசிகா வல்ல டிடிவி 1 சாம்பிள். இந்த மாதிரி சிறு கட்சிகளுடைய இது வந்திருக்கு. ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு 4 கிடைச்சது இல்லையா, அதில் எஸ்சின்னு 1, பிஎல் 1, நாயுடு 1. நாம் தமிழருக்கு நாயுடு ஒருத்தர் இங்கே ஓட்டு போட்டிருக்காரு, எம்பிசின்னு சொல்லிக்கிட்டவர் 1. ஆக 4 வாக்கு இந்த மாதிரி. தேமுதிகவுக்கு 2 வாக்கு கிடைச்சது, அதில் அம்பலம் 1, பிள்ளை 1. இந்த மாதிரி தேமுதிகவுக்கு கிடச்சிருக்குங்க. சரி, இதில் இந்த ஏதாவது லாஸ்ன்னு இருக்குன்னா திமுக தான் இங்கே லாஸ் ஆகுது, -10 வாக்குகள். அந்த 10 6 வாக்குகளை அண்ணாதிமுக அறுவடை செய்கிறது. நாம் தமிழர் 3 வாக்குகளை பெறுகிறது, பிஜேபி எதுவும் பெறலை, தேமுதிக 1 ஓட்டை வாங்குது. சரி, அண்ணாதிமுக லாஸ் ஆகுதுன்னா வெறும் 2 வாக்குகள் மட்டுமே இழக்கிறது, அதில் திமுக 1 வாங்கிக்கிறது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிறது, தேமுதிக 1 வாங்குது, அந்த 2 வாக்கு இப்படித்தான் மாறுது. அப்போ இதில் வந்து இந்த ஊரை பொறுத்துள்ள லாஸ்ங்கிற கணக்கில் திமுக 9 வாக்குகளும், அண்ணாதிமுக லாஸ் இல்லை பிளஸ் 4 ஆயிடுது, ஏன்னா 6 வாக்கு வாங்கிடுது பிளஸ் 4. நாம் தமிழர் பிளஸ் 3, தேமுதிக பிளஸ் 2. இதுதான் வந்து இந்த ஊருடைய ஓட்ட நிலை. இலக்கும் கட்சி பெரும் கட்சிகள்னு அதை பார்க்கலாம். அடுத்து பார்த்தா மணப்பாறை நகரம். மணப்பாறை நகரத்தில் இந்த சிறு கட்சிகளுக்கு என்ன கிடைக்குதுன்னா தேமுதிகவுக்கு 6 வாக்குகளும், நாம் தமிழருக்கு 7 வாக்குகளும், பிசிகாவுக்கு 4 வாக்குகளும், டிடிவிக்கு 2 வாக்குகளும், காங்கிரஸுக்கு 3 வாக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 2 வாக்கும் கிடைத்துள்ளன. இதில் அந்த நாம் தமிழர் தேமுதிக கம்பேரிஷன் பார்த்தா நாம் தமிழர் 7 வாக்கு கிடைச்சிருக்கு இல்லையா, அதில் எஸ்சின்னு சொன்னவங்க 2, பிஎல் 1, ஒட்டுமொத்தம் வந்து 3 வாக்கு ஆயிடுது, தேவர் 1 வாக்கு, பிசின்னு சொன்னவர் 1 வாக்கு, பிள்ளைமார் 1 வாக்கு, பிறகு இல்லை ஜாதி சொல்லலைன்னு சொன்னவர் 1. இப்படி மொத்தம் 7 ஓட்டை வந்து நாம் தமிழர் வாங்கியிருக்கு. தேமுதிக வந்து நாயுடு நாயக்கர்லேயே 3 ஓட்டை வாங்கிடுது, பிறகு எஸ்சியில் 1 ஓட்டு, பல்லர்ன்னு சொல்லி ஒருத்தர் 1 ஓட்டு, நாடாரில் 1 ஓட்டு. ஆக இப்படி 6 ஓட்டை தேமுதிக இந்த டவுனில் வாங்குது. சரி, இந்த டவுனில் கட்சி இழக்கக்கூடிய வாக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் திமுக 15 வாக்குகளை இழக்கிறது. அந்த 15 வாக்கு எங்கே போகுதுன்னா அதில் 6 வாக்கு ஏடிஎம்கேவுக்கு தான் போகுது, நாம் தமிழருக்கு 4 வாக்குகள் போகிறது, பிஜேபிக்கும் 3 வாக்கு போகுது, தேமுதிகவுக்கு 2 வாக்கு போகிறது. இந்த மாதிரி 15 வாக்குகள் 4 கட்சிகளுக்கும் செல்கின்றன. சரி, அண்ணாதிமுக 2 ஓட்டை தான் இழக்குது, ஆனால் அந்த 2 ஓட்டுமே தேமுதிக கட்சிக்கே போயிடுது. அண்ணாதிமுக 2 தான், அது ஸ்ட்ரெயிட்டாக தேமுதிக போயிடுது, வேறு கட்சி வாங்கலை. சரி, இதில் மொத்தத்துக்கு அந்த மைனஸ் ப்ளஸ்ஸை பார்த்தா
திமுக வந்து -15, அதிமுக வந்து +4, பிஜேபி +3, நாம் தமிழர் +4, தேமுதிகவும் +4. இதுதான் கட்சிகளுடைய மைனஸ் அண்ட் ப்ளஸ்ங்கிற பொசிஷனு. இதில் என்னென்னா 6 ஓட்டு தேமுதிக வாங்குது இல்லையா, இந்த 6 ஓட்டில் 3 ஓட்டு புது உறவுன்னு காமிக்குது. அதாவது நாங்கள் இது வரைக்கும் தேமுதிக போட்டவங்களில் இப்போ தான் போட போகிறோம்னு 3 வாக்கு பொது வாக்குன்னு காட்டுது. இதுதான் வந்து அந்த கேள்விக்குரிய விட. சரி, இந்த 2 டவுன் பார்த்துட்டோம். இப்போ வந்து 4 பகுதியில் ஓட்டேன்னு பார்த்தோம் இல்லையா, இந்த தொகுதி லெவலில் ஓட்டு எப்படி யார் லாஸ் ஆகிறன்னு பார்க்கணும் இல்லையா. 600 ஓட்டில் அந்த இது பார்த்தீங்கன்னா, நீங்கள் திமுக மொத்தத்துக்கு என்னன்னா, ஆமாம், 33.8 எவ்வளோ லாஸ் ஆகுது, 41, 51, 56, 9, 65 வாக்குகளை திமுக இழக்கிறது. ஏறத்தாழ 10% வாக்குகளை இழக்கிறது. ஆனால் அதே சமயம் அதுதான் இது, இந்த விஷயந்தான் அந்த டேலியை கரெக்டாக காட்டுது. அது 65 வாக்கை இழக்குது திமுக, ப்ளஸ்ஸே கிடையாது. ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா 16 வாக்குகளை பெறுகிறது. அதாவது அந்த திமுக இழக்கிற வாக்கில் 16 வாக்கு அதிமுக பெறுகிறது. பிஜேபி 28 வாக்குகளை பெறுகிறது. நாம் தமிழர் 13 வாக்குகளை பெறுகிறது. தேமுதிக 17 வாக்குகளை பெறுகிறது. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ 5 மாதம் 6 மாதம் முன்னாடி எடுக்கிறப்ப தேமுதிக ஒரு ஓட்டு கூட புதுசாக வாங்கலையே, பழசு தான் கிடச்சிட்டு இருந்தது. அளவா புதுசாக 17 ஓட்டு வாங்குதுன்னா, இந்த இன்னைக்கு தேமுதிக இந்த ஆஃப்டர் டெத் இந்த இது நடக்காமல் இருந்தால் இந்த 17 ஓட்டு யாருக்கு போயிருக்குன்னா, பெரும்பகுதி நாம் தமிழருக்கு போயிருக்கும், ஒரு பகுதி பாஜகவுக்கு போயிருக்கும். ஆக இந்த தேமுதிக எழுச்சி இந்த 2 கட்சிகளுக்கும் இழப்பு தான். அதில் அதிக இழப்பு நாம் தமிழர். ஏன்னா நான் என்னுடைய அப்சர்வேஷனாக தான் சொல்கிறேன், ஓரளவு இழப்பு பிஜேபி, ரெண்டுமே இழப்பு தான். அதுதான் இந்த கணக்கு எடுக்காமிக்குது. ஏன்னா அதனால தான் தேமுதிக இது நாம் தமிழுடைய வாக்கு வங்கி கடந்த முறை எடுத்ததை விட அப்படியே சரிஞ்சிருச்சு. இதில் இனி ஒவ்வொரு கட்சியும் எவ்வளோ வாங்குச்சுன்னு ஃபைனல் பார்த்துருவோமே. திமுக 26% வாக்கைத்தான் இந்த பகுதியில் வாங்கினது. அதே சமயம் அதிமுக 30%. இப்போ இந்த பக்கம் நம்ம பார்த்ததுலேயே இந்த இதில் தான் வந்து அதிமுக திமுகவை முந்துகிறது. 30% வாக்கை அதிமுக பெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சி 14%, நாம் தமிழர் 7%, தேமுதிக 9%, காங்கிரஸ் 8%, டிடிவி ஓபிஎஸ் 2%, கம்யூனிஸ்ட் 2%, பிசிகே 2%. இவ்வாறு வாக்குகள் பிரிந்தன. இதை கணக்குறப்ப திமுக கூட்டணி நீங்கள் என்ன கூட்டி பார்த்தாலும் 38 தான் வருது. பிஜேபி தேமுதிக அண்டு டிடிவி ஓபிஎஸ் சேர்ந்தாலும் 25. 9% வாக்குகளை நாம் தமிழர் பெறும் என்பது எனது கணக்கீடு. அதே மாதிரி இபிஎஸ் வந்து இந்த பகுதியில் 30 வாங்கியிருக்காரு. அப்போ நல்ல திமுகவுக்கு வந்து திமுகவை முந்துறாருன்னு தான் சொல்லணும் அவர் மட்டும். ஆனாலும் திமுக கூட்டணி சேர்த்தா கூட்டணி தான் வரலும். ஆனால் அதுதான் அந்த ரிசல்ட். திமுக தேமுதிகவுடன் சேர்ந்தால் ஈக்குவல் ஃபைட்டு வெல்லும் வாய்ப்பும் வரலாம். அதுதான் கணக்கு. பிஜேபி அன்னைக்கு அந்த பகுதியில் எடுக்கிறப்ப 9.5 கம்மியாக வந்தது, இன்றைக்கி 14%. அப்படிங்கிறப்ப பிஜேபி சராசரியாக கரூர் பாராளுமன்றத்தில் 12% என நம்மால் ஓரளவு கூற முடிகிறது. இதுதான் இந்த தொகுதியினுடைய ஃபைனல் அசஸ்மெண்ட். ஸோ கரூர் பாராளுமன்றத்தை பார்த்துட்டோம். ஜோதிமணி அவர்கள் மீண்டும் அங்கே எம்பி ஆக முடியுமா, அந்த முதல்ல சீட்டு அந்த காங்கிரஸுக்கு ஒதுக்குவாங்களா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பாராளுமன்றத்தில் நெருங்கிட்டே இருக்குது, நிறையா கிளாரிட்டி நமக்கும் கிடைக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலநிலைகளில். அடுத்தடுத்து பாராளுமன்ற தொகுதிகளுடைய கலாயவை எஸ்எஸ்என் சர்வேத்ரி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வெளியிடுறதை நம்மளுடைய பேசுன பேச சேனலில் தொடர்ச்சியாக வெளியிடுவோம். அதுவரை சப்ஸ்கிரைப் பேசுன பேசன் ஸ்டேட்யூன். வணக்கம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேன் நாகராஜன். பேசு தமிழாக பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம். நன்றி.
வணக்கம்.